ஓசூரில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுநர் ஆர் என் ரவியை வெளியேற்ற மாபெரும் கையெழுத்து இயக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாற்றத்தை நோக்கி மறுமலர்ச்சி பயணம் தமிழக அரசியலுக்கு மட்டுமல்லாமல் அரசியல் சட்டத்திற்கு எதிராக செயல்பட்டு வரும் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை வெளியேற்ற மதிமுக நடத்தும் மாபெரும் கையெழுத்து இயக்கம் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 10 மணி அளவில் ஓசூர் பேருந்து நிலையத்தில் மாவட்ட செயலாளர் மதிமுக வி ஏ முரளி தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்விற்கு வரவேற்புரை ஈழம் ஆ குமரன் குமரேசன் நகர செயலாளர் மதிமுக தேவேந்திரன் ராமச்சந்திரன் நவமணி ரதிதேவி ராஜசேகரன் யோகநாதன் ஜெய்சங்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த கையெழுத்து இயக்கத்தை ஓசூர் சட்டமன்ற உறுப்பினருமான மாவட்ட செயலாளருமான எம்எல்ஏ வைப்பிரகாஷ் தொடங்கி வைத்தார். இதில் கூட்டணி கட்சியை சார்ந்த பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் பேருந்து நிலையத்தில் உள்ள கடைகள் உணவகங்களில் பல்வேறு மக்களிடம் சுமார் 100,000 பேருக்கும் மேலாக கையெழுத்து இயக்கம் தொலைபேசி எண் தொடர்பு நடைபெற்றது. இதில் அரசுக்கு எதிராக செயல்பட்டு வரும் ஆளுநர் ஆர் என் ரவியை வெளியேற்ற 100,000 மேலாக கையெழுத்து இயக்கம் ஓசூர் பேருந்து நிலையத்தில் நடைபெற்று வருகின்றது என தெரிவித்துள்ளார்கள். இந்த நிகழ்ச்சியின் போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே ஏ மனோகரன் மாநகர மேயர் எஸ் ஏ சத்யா காங்கிரஸ் மேற்கு மாவட்ட தலைவர் முரளிதரன் திராவிட கழகத்தின் மாவட்ட தலைவர் வனவேந்தன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற தொகுதி செயலாளர் டாக்டர் எம் ராமச்சந்திரன் தமிழக வாழ்வுரிமை கட்சி மாவட்ட செயலாளர் சி சபரி மற்றும் விக்னேஷ் தமிழரசன் மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் ஜாக்கிர் ஆலாம் நவசர் மோகன்ராஜ் எஸ்டிபிஐ கட்சி மாவட்ட செயலாளர் சானவாஸ் உள்ளிட்டோர் வாழ்த்துரை தெரிவித்தார்கள். மேலும் இந்த நிகழ்வின் போது சத்யராஜ் ராமர் ஜோசப் ஹரி வெள்ளைசாமி சாமிதுரை எர்ணாவேலு கண்ணன் ராஜன் பாபு முத்தப்பன் ஈழவேந்தன் கார்த்திக் ராஜா ரங்கராஜ் அம்சராஜ் தயாளன் மாதவன் கருப்பையா சென்னசேவன் செந்தில் நந்தகுமார் சுரேஷ் மகேஷ் ஜெகன் சாமிதுரை ஏழுமலை ஸ்டாப்பன் வேணுகோபால் அருண்மொழிதேவன் சஞ்சி சஃபீர் சேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். ஓசூரிலிருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்.